ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கை எக்ஸ்போர்ட், ஒரு பர்டிகுலர் ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து கோகோனட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இப்போது கோகோனட் ஆர்டர் எடுக்கணும். நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ஐஇ கோடு எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா zoba.com அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் டேட்டா எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ நான் கோகோனட் எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், ஸோ இங்கே நான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கோகோனட் எக்ஸ்போர்ட் டு துபாய் இன் சைனா டு சைனா. ஸோ இப்போ நான் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் அதிகமாக வந்து கோகோனட்டை வந்து துபாய்க்கோ சைனாவுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க தான் அதிகமாக பார்த்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ அந்த துபாயை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துபாய் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, துபாய் கூகுள்னு கொடுங்க. இந்த கூகுள் சர்ச் இன்ஜினை இன்கிங்டோ, அதாவது ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் அந்த மாதிரினா, இப்போ நீங்கள் இந்த google.co.in சர்ச் பண்ணுறது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறதோ இல்லை துபாயில் ஃபேமஸான விஷயங்கள் மட்டும்தான் காட்டும். நம்ம கூகுளை துபாயில் போய் சர்ச் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் இன் துபாயின்னு கொடுக்குறேன். மோஸ்ட்லி துபாயில் இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா துபாய் ஹோட்டல்ஸ் டைரக்ட்ரி, துபாய் ஹோட்டல்ஸ் லிஸ்ட் டைரக்டரின்னு இருக்குது இல்லையா. ஸோ இவங்களுக்கு இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா பேஜஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் இதில் ஒரு பேஜஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல் துபாய் அப்படிங்கிற வெப்சைட் இது. ஸோ இதில் துபாயில் என்னென்ன இருக்குன்ற கேட்டகரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட ஜஸ்ட் டயல் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் ஜஸ்ட் டயல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க ஊரில் ஒவ்வொன்று வச்சுப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ராயல் மிருகே லக்ஷரி பீச் ரிசார்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி துபாயை பொறுத்த வரைக்கும் தென்னை மரம் கிடைக்க கிடைக்காது. அதனால் நம்ம இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்மின் நம்பர். ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி ஆப்ரேஷன்ஸோ இல்லை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் காண்டாக்ட் நம்பரையோ நம்ம வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணணும். அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஸோ அது ஆர்டர் பண்ணுற எடுக்கிறது எப்படின்ற ப்ரொசீஜர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இவங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணி இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து பேசுகிறேன், என்கிட்ட கோகோனட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஸோ ஒன்று வேற ஒருத்தர் காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, இல்லை வேண்டாம்னு சொல்லுவாங்க. வேற ஒருத்தர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவங்க உங்களை கொட்டேஷன் அனுப்ப சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நிறையா பேர் இருப்பாங்க, அதில் ஒரு கொட்டேஷன் தான் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. யாரோட விலை கம்மியாகவும் யாரோட விலை குவாலிட்டிக்கு நல்லா இருக்கோ அவங்கள தான் அவங்க ரீச் பண்ணுவாங்க. இது ஜென்ரலான ஒரு ஹோட்டலில் லிஸ்ட் எடுக்கிற விதம். இந்த மாதிரி நிறையா விதத்தில் நம்ம எடுக்கலாம்.